பூசாரி வர சொல்லுங்க, பின்னால் இருப்பாரு. பாடுங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஆயிரம் கண்ணுடையார், அங்காள பரமேஸ்வரி, நமது தெய்வமாகப்பட்ட இரு ரேணுகா பத்தினி என்று சொல்லக்கூடிய இந்த மகா மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு நமக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்தார். இதோ இந்த ஊர் பொதுமக்களும் நாடகத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிற அனைத்து ரசிக பெருமக்களும் ஆண் போன பக்கம் அரசு பெற்று வாழ்ந்து பெண் போன பக்கம் பெற்றி பெருகி நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வம் பெற்று இந்த ஆண்டவனின் அருளாலே அனைவரும் குடும்பம் பல்லாண்டு ஓங்கி வளர வேண்டும். ராமோஜி அம்மா, யோ நாடகத்தை கண்டுகளிப்பது ஊர் பொதுமக்களாக இருந்தாலும் நமக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்த அதாவது இளைஞர் அணி, ஆமா இன்னும் சேகரையா அவரை சொல்லி நமக்காக ரூபாய் 20 ரூபாய் வாரி வழங்கினார் ஆண்டவன் அருளாலே பல்லாண்டு ஓங்கி வளர வேண்டும். ராமோஜெயம் அம்மா, இதன் இளைஞரை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு முன்ன மாறி மாறி பிறக்கக்கூடிய நாடகம் இதுதான். பரசுராமன் சண்டை நாடகத்திலே நான் வந்தபடியா இன்னோ பெற்ற தாயவே சிறந்து அறுக்கக்கூடிய, ஆமா பெற்ற மகனே பெற்ற தாயின் நாம் 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி நாம் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த ஒரு மகனாக பட்டவன் பெற்ற தாயின் சிரத்தையே வெட்டக்கூடிய நாடகம் இதுதான். உண்மைதான். இன்னொரு ஏழுகா தேவி சம்ஹாரம் நாடகத்திலே நான் வந்தபடியா இது எனக்கா கமலேஷ் அவர்களும் தினேஷ் அவர்களும் நாடகத்தில் நான் யார் சொல்லட்டுமா? அம்மா நான் உலகா பிறக்க Yeah.
கந்தம்மா அவர்கள் எனக்காக 10 ரூபாய் வாரி வழங்கினார். சீராபலி கந்தம்மா இதை எனக்காக 10 ரூபாய் வாரி வழங்கினார். அவரது குடும்பமும் முகேஷ் அவர் சொத்திலிருந்து 10 ரூபாய் வசதி என்று சொல்லக்கூடிய உமா பார்வதியோ எனது பெயர். உமா பார்வதி, பார்வதியாக நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? நான் எப்படி ஜனமானவள்? அம்மா, இந்த உலகம் பிறக்கும் முன்னே, அதாவது ஆதி பகவான் என்று சொல்லக்கூடியவர் பிறந்தார். உலகம் பிறக்கும் முன்னே, ஆமா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அம்மா, இந்த பழமொழிக்கு இணங்க, இந்த திருக்குறளுக்கு இணங்க, ஆதி பகவான் முதல் முதலாக பிறந்தார். ஆதி பகவான் தான் முதல் முதலாக பிறந்தார். அவர் பிறக்கும் பொழுது இந்த உலகை படைக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டு காலமாக தவம் செய்து கொண்டிருந்தார். ஓம் என்ற மந்திரத்திலே பலனாக ஏதோ ஒரு பிறக்கவில்லை என்று அவர் நெஞ்சு மீது தெய்வமே என்று கை வைத்தார். நெஞ்சின் மீது தெய்வமே கண்ணம்மா வச்சிருக்கிறாருங்க. அதாவது தெய்வமே என்று கை வைத்த உடனே தனது நெஞ்சை தேய்க்க தேய்க்க இன்னும் ஒரு ஒரு நாள் குளிக்காம இருந்தா ஒரு மனிதனுக்கு உடம்பு எவ்வளவு எத்தனை நாளுக்கு வரும்? ஒரு நாளைக்கு இந்த வேக்காடு காலத்துல ஒரு நாளைக்கு நான் 1.5 நிமிஷம் இருக்க முடியல. வீட்டுக்குள்ள போனா அப்படியே உப்புசமா இருக்குது. உண்மைதானம்மா, ஷர்ட் போடாதே. ஆண்டு காலமாக அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் உடம்பில் எத்தனை அழுக்கு வரும்? நெஞ்சு தேய்க்க தேய்க்க அந்த அழுக்கெல்லாம் ஒரு கட்டியாக மாறியது. அம்மா, தனது நெஞ்சு தேய்க்க தேய்க்க அழுக்கு கட்டியாக மாறியது. உடனே ஆதி பகவான் பார்த்தார். ஐயோ தெய்வமே, நாம் அழுக்கை நாம் இத்தனை காலமாக நாம் செய்த தவத்திற்கு பலனாக இந்த அழுக்கு கட்டிதான் மீதியா என்று ஆங்கார கோபம் கொண்டு இந்த உலகம் முழுவதும் இந்துவா சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திர கனியாக இருந்தது. ஒரே தண்ணிமயம், உண்மைதான். உலகம் முழுவதும் நதியாக இருந்தது. அந்த நதியின் மீது அந்த அழுக்கு கட்டியை ஓங்கி வீசினா நதி. அம்மா, அப்படி வீசும் பொழுது அந்த அழுக்கு கட்டியே அந்த விழுந்த இடமாகப்பட்டது. உலகம் முழுவதும் ஒரு பூமியாக மாறியது. அந்த அழுக்கு கட்டி எங்க போய் விழுந்ததோ? ஆமா, அந்த அழுக்கு கட்டி விழுந்த இடம் எல்லாம் பூமி, பூமியாக மாறியது. எட்டு இடம் எல்லாம் சுத்தி நன்னு, நம் நாட்டை உலகம் சுத்தி நீர் தான் இருக்கும். அம்மா, அப்படி விழுந்த உடனே அந்த அழுக்கு கட்டியிலே ஓம் என்ற அச்சரத்திலே நான் ஓம் சக்தியாக நாட்டி இந்த உலகம் பிறக்கும் முன்னே இந்த உத்தமையாகப்பட்டவள் நான் பிறந்தேன். இந்த பூமி பிறக்கும் முன்னே பத்தினியாக நான்